வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, 8th சம்கருவியலில் புவியியல், 7th லெசன் கண்டங்களை ஆராய்தல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை டேஷ், ஆன்சர் அகுல்காஸ் முனை. செகண்ட் கொஸ்டின், எகிப்திற்கும் சீனா தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் டேஷ், ஆன்சர் இ சுயஸ் கால்வாய். தேர்ட் கொஸ்டின், மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சராசரி மலையளவு 15 சென்டிமீட்டர். செகண்ட் பாயிண்ட், கோடைக்காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் குளிர்காலம் மழையுடனும் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் கோடை வெப்பமாகவும் ஈரப்பதத்துடன் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன, ஆன்சர் ஆ 2 மற்றும் 4 சரியானவை. ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் டேஷ், ஆன்சர் ஆ பெரிய பிரிப்பு மலைத்தொடர். ஃபிஃப்த் கொஸ்டின், கல்கூர்லி சுரங்கம் டேஷ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது, ஆன்சர் இ தங்கம். ரோமலெட்டர் 2, கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அட்லஸ் மலை டேஷ் கண்டத்தில் அமைந்துள்ளது, ஆன்சர் வடமேற்கு ஆப்பிரிக்கா. செகண்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும், ஆன்சர் கிளிமஞ்சாரோ. தேர்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் மரம் டேஷ், நியூகலிப்டஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன, ஆன்சர் டவுன்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையம் டேஷ், ஆன்சர் தச்சின் கங்கேத்ரி. ரோமலெட்டர் 3, பொருத்துக. நம்பர் 1, பின்னாக்கள், ஆன்சர் சுண்ணாம்பு பாறை தூண்கள். நம்பர் 2, கிரீஸ், ஆன்சர் சிறிய செம்மீன். நம்பர் 3, நெருப்புக்கோழி, ஆன்சர் பறக்க இயலாத பறவை. நம்பர் 4, ஹைரி ஏரி, ஆன்சர் உப்பு ஏரி. நம்பர் 5, புவியின் அணிகலன், ஆன்சர் புவியடை கோட்டுக்காடுகள். ரோமலெட்டர் 4, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று, அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள் ஆகும், காரணம் அவை வளிமண்டலத்தின் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படுகின்றன, ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் உண்மை. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின், கூற்று, ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்ச பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆகும், காரணம் புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு, ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.